ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதே மாதிரி சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். என்ன தான் ஹெல்தியாக இருந்தாலும், ஹெல்தின்னு தெரிஞ்சாலுமே இதை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை, கருவேப்பிலை தாங்க. இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்புடி அளவுக்கு நல்லா அள்ளக்கூடிய அளவுக்கு கருவேப்பிலை இருக்குங்க. இப்போ அதை ஒரு வாணல் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது காரம் குறைவாக இருக்கும், அதனால 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5-6 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி போல் நல்லா வதங்கணுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இடையில சீரகம் போட மறந்துட்டேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், உளுத்தம் பருப்பும் நல்லாவே கலர் மாறிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்காமல் விட்டுட்டோன்னா அதோட பச்சை வாசனையோடு சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு. அதனால் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேங்க. இப்போது நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளுமே ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவணும் தேங்காய். நான் வதக்கிறப்போ உப்பு சேர்க்கலைங்க, அதனால் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.